தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலவீனங்களை மாற்றுவார். எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனைக்காக அழுந்தியோ இந்த பிரச்சனை அபிஷேகத்தினால் நுகம் உடைந்து வேற மனுஷனாய் மாறும்படி கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க அப்படி 11 நியாயாதிபதி வந்தா 21:30 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அதான் வசனம் மாத்திட்டீங்க. எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். போதும். இதுல என்ன பாக்குறேன்னா, வசனம் பார்த்து படிச்சா எப்தா வந்து தள்ளிட்டாங்க ஜனம். ஒருவேளை இந்த வேலையில் யாரால நீ தள்ளப்பட்டிருக்கிறியா, குடும்பத்தில் கணவனால் சொந்தத்தால் பந்தத்தால் நீ தள்ளப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உன்னை மறந்துருக்கலாம். அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தானியேல் 5:11 11 படிங்க. உம்முடைய ராஜ்யத்திலே இருக்கிறான். லிசன், யார் இது? ஒரு பெண்மணி. நேபுகாத்நேச்சார் காலத்திலிருந்து இந்த பெண்மணி இருக்கிறார். கவனிங்க, இந்த 5 என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய பாத்திரம்லாம் கரப்பட்டது. குடி வெறி கல்லையும் மண்ணையும் என்ன பண்ணா புகழ்ந்து கொண்டிருந்தான். குடிக்கிறது அவன் குடிச்சா பரவாயில்லை, தேவனுடைய பாத்திரங்கள் எல்லாம் மதபானத்தினால் தீட்டுப்படுத்தினான். அப்போ தேனுடைய கை உறுப்புகள் வந்து மெனே மெனே தெக்கில் உப்பார்சின் என்று எழுதப்பட்டது. அதை பார்த்த ராஜா தன் முகம் வேறுபட்டு தன்னுடைய இடுப்பு கட்ட விழுந்து முட்டி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. கலங்கி நிற்கிறான். வாட் ஐ டூ நெக்ஸ்ட்? ராஜாவுக்கு கை உறுப்பு பார்த்த உடனே கலக்கம். இன்னைக்கும் கர்த்தர் டுடே இன்றைக்கும் கைவறுப்புகளை அனுப்ப ரெடியாக இருக்கிறார். அதுக்கு தேவை பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு. இப்படி நடக்கும்போது அந்த பெண்மணி சொல்றா, உன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். உலகத்தில் யாரையும் யாரையும் மறந்துடலாம். தானியல பாபியனில் மறந்துட்டாங்க. ஆனால் அவன் சொல்றா, நீ பயப்படாத, அவனுக்குள்ள தேவர்களுடைய ஆவி ஓடுது. உன் தகப்பன் காலத்திலிருந்தே இருக்கிறான். அவன் பெயர் தானியேல். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலேன் திரும்ப வரப்போ வர அழைக்கப்பட்டான்னா அபிஷேகம். ஒருவேளை வல்லமையா நீ இருந்து கர்த்தருக்காக இங்கே பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு யாருன்னா உன்னை புறம்பா தள்ளியிருக்கலாம். இங்கே ஊருக்கா மாதிரி ஆண்டவரை தொடக்கூடாதுங்க. நான்லாம் உப்பு போட்டு அந்த உப்புல முட்டில நிற்பேன். எத்தனை பாசுர ஒரு 4000 பாசுர ஊழியத்தில் உருவாக்கி விட்டுருக்குறேன். எனக்கு தெரியாத போதர்களே இல்லை. அப்படி கர்த்தர் உயர்த்தினார். கிருவை பைபிள் பைத்தியம், இயேசு பைத்தியம். எனக்கு உலகத்தில் அவர் மேலே வெறி பிடிச்சி வாழ்ந்தவன். அதனால தான் சாகப்போன என்ன கர்த்தர் காப்பாற்றினார். லைஃப் கேம் பேக் அகைன் மை பாடி அண்ட் சோல் ஸ்பிரிட். 33 கோமால இருந்தேன். உள்ளக்கிற அபிஷேகம் மரணத்தை ஜெயித்தது. எலியசா எலும்புக்கும் யோசிப்பு எலும்புக்கும் வித்தியாச பைபிள் உண்டு. மரணம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் மேலால அபிஷேகம் வந்துச்சுன்னா நீ மாயமாலமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஓடுங்க. ஒரு அடி எடுத்து வச்சாலும் அபிஷேகத்தில் ஓடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியம் செய்யணும். நீ தள்ளப்பட்டிருக்கியா? எப்தா மாமாரி தள்ளப்பட்டிருக்கியா? உன்ன மேலே அபிஷேகம் வரும். பொருத்தனை பொண்ணு, யூ வாண்ட் டு டெடிக்கேட் ஃபார் காட், வாண்ட் டு பொசஸ் காட்ஸ் பிளஸிங். ஐ டெல் யூ, லிசன் டு மீ,
அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக வருது. சிம்சோன் மேலே வந்தார். எனக்கு ஆச்சரியம், நியாயாதிபதி 13 பிரமிக்கப்படிய வசனம் கடைசி 2 சிம்சோனை தேவன் ஏவ துவங்கினார். அனாயிண்டிங் எப்படி வருது பாரு. சிம்சோனை சோராவுக்கும் சோராவுக்கும் எஸ்தாவோவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். போதும், ஏன் ஏவினார்னா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிற திம்னாத்துக்கு எதிர ஒரு சிங்கம் வரும். அபிஷேகம் பேசக்கூடியது. 1 யோவான் 2:27 படிங்க. அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்க அவரால் கவனிங்க, லிசன், பரிசுத்த ஆவி வரும்போது முதல்ல பலன் தான் வரும், அப்புறம் உங்க நாக்கு நெருப்பா மாறும், அப்புறம் நாக்கு அந்நிய பாஷையில் மாறும். ஆமென் சொல்லுங்க. படி, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. கவனிங்க, அபிஷேகம் பெற்றது ஒரு நாளும் நெவர் டைட் இன் தி அனாயிண்டிங் ஃபார் யூ. அபிஷேகம் மறிக்காது. நீ பலவீனமான மரண படுக்கையில் இருந்தாலும் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய குற்றங்களையும் மீறுதலையும் உணர்த்தக்கூடியது அபிஷேகம் மாத்திரம்தான். அதான் இயேசு சொன்னார், நான் போவேனாகில் தேற்ற வாளன் ஒருவர் வருவார், வந்து அவர் உங்களுக்கு பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்துவார். இயேசு சொன்னார் யோவான் 14, யோவான் 15, யோவான் 16 இந்த 3 இல்லைன்னா ஆவியானவர் பற்றி பைபிளில் ஒன்றும் இல்லையா. இயேசு அறிமுகம் பண்ண, பரிசுத்த ஆவியானவர் அறிமுகம் பண்ண இந்த 3 தான். இந்த 3 இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி புதிய ஏற்பாட்டில் தெரிஞ்சே இருக்காது. இயேசுக்கு கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன் இயேசு இதை சொன்னார், ஆவியானவர் ஏன் பேசினார். மத்தேயு 3:11 ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், நான் ஜலத்தினால் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் ஒரு வருவார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். யார் சொல்கிறது? யோவான் ஸ்நானகன். இயேசுக்கு ஒரு ஆசை இருந்தது. லூக்கா 4:12 இதோ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். அதுக்கு கிரிக்கில் எப்படி தெரியுமா இருக்கு, இதோ பூமியின் மேல் ஆந்த்ராக்ஸை போட வந்தேன், இது அப்போ இது இப்போ புரோவாய் மாற விரும்புகிறேன். புரோ ஆந்த்ராக்ஸ்னா எரியம் அக்னி. பூமியின் மேல் ஆந்த்ராக்ஸை போட வந்தேன். அப்போஸ்தலர் 1:4 இயேசு உயிர்த்து வந்த பிறகு அவருடைய ஆசையை பாருங்க. அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது கவனிங்க, இயேசுடைய சிந்தனை எல்லாம் கவனிங்க. அவர் உயிர் வாழ்ந்த காலம் முள்ள 3 அபிஷேகத்தில் அவர் செய்யாதது எதுவுமே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஒரு சர்ச்சுக்கு போறாரு, ஒரு அம்மா கூணியா இருக்குது 18 பிசாசு. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த அபிஷேகம் உங்க மேல வந்துருச்சுன்னா நீங்க தலை குனிஞ்ச காலெல்லாம் போயிடும், நிமிர்ந்து நடக்கிற காலமாய் மாறும். அவர் அன்றியும் அவர்களிடத்தில் கூடி வந்திருக்கையில் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். கவனிங்க, யோவான் சொல்றான் மத்தேயு 3:11 எனக்கு ஒருத்தர் பின்னால வரவரே அக்னி நாள் கொடுப்பாரு. இயேசு அப்போ ஆசைப்பட்டவர் பூமியின் மேல் அக்னியை போடணும்னு. இப்போ உயிர் தந்த பிறகு கவனிங்க, இயேசு ஆசைன்னா சொல்லுங்க, ஜலத்தினால கொடுக்க மாட்டேன், இதனால அபிஷேகம் பண்ணுவேன். ஸ்மால் கேதரிங், வேறவர் கேதர், காட் கிவிங் அனாயிண்டிங். மேலறையில் கூடி வந்தாங்க அபிஷேகத்தை அனுப்பினார். அப்போ சொல்ல 2 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாக்குத்தத்துவம் இருக்கு. 7:2:28 நான் மாம்சமான யாவரு மேல என்னுடைய ஆவியை விட்டுருவேன். லிசன், அதுக்கெல்லாம் போன டீப்பாயிடும். ஏன் இந்த அபிஷேகம் பெறணும்னா, எலும்பல வந்தா எல்லாம் மறைந்திருக்கிற சத்ருடைய கிரியை அழிந்து நீங்க செத்த பணத்தை எழுப்புறவர்களாய் மாறுவீர்கள். எல்லாருக்கும் கொடுத்தாரு.
ஆனால் அபிஷேகத்தை ஒருவனுக்கு கொடுக்கும்போது கண்டுபிடிச்சாராம், தேடுறாரு எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான் தேடுறாரு. 89 சங்கீதம் 20 சொல்லுவார், என் தாசனாகிய தாவீது நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை படிங்க. 89 சங்கீதம் 20 அபிஷேகம் சவுலுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? 1 Samuel 10 படிங்க எப்படி கொடுக்கப்பட்டது. நான் ஷார்ட்டாக முடிச்சிருவேன், எலும்பில் வரணும், அதுக்கு தான் இதெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன். இஸ்ரேலுக்கு ஃபஸ்ட்டு ராஜா யாரு? சவுல். லிசன், யார் இவன்? கழுதை தேடி வந்தவன், கீசியின் குமாரன். சவுலை ராஜாக்க வேண்டியது தேவ சித்தம் இல்லைங்க பைபிள் படி. நான் 1 Samuel 8 சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஜனங்க கேட்டாங்க, அதான் பிரச்சனை. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், என்னப்பா என்னை தள்ளிட்டாங்கன்னு சாமுவேல் சொன்னார், உன்ன மாத்திரமா என்னையா? ஆண்டவரே சொல்கிறார், என்னையும் தள்ளிட்டாங்கப்பா, ரெண்டு பேரும் நடுத்தருக்கு வந்துட்டோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. ஆனாலும் ஒருவனுக்காக பரலோக ராஜ்யம் பலமந்தப்படுத்தப்படுகிறது மாதிரி இஸ்ரவேலு தான் தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும், கர்த்தர் சித்தத்தை செய்ய முடியும்னு தேவன் மறுபடியும் இஸ்ரவேலுக்காக அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணார். God is a release anointing. கவனிங்க, நீங்க பைபிளை படிங்க, படிச்சா விளங்குங்க. கழுத தேடி வந்தவனுக்கு ராஜா பட்டம். இன்னைக்கு உன்னை ராஜாவாக்க ஆண்டவர் விரும்புறார். மன கலக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த கூட்டத்தில், எனக்கு யாரையும் இல்லை ஆண்டவர், கலக்கத்தோடு இருக்கிறியா? அவர்கிட்ட கேள், ஒன்னே செய்யாத முழங்கால் பட்டு தன்னுடைய பாவம் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அறிக்கை செய்துட்டு சுத்தமான பாத்திரமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, ஒருவனுக்கு பதில் கொடுப்பார். உன் கண்ணீரை காண்கிறவர் தான் அவர். தாவீது சொன்ன 56 சங்கீதம் 8 தேவரீரின் அலைச்சல்களை எண்ணிருக்கிறது, என் கண்ணீரமுடைய துருத்தில் வையும் அழுதான் தாவீது. இந்த உலகத்தில் எந்த மனிதன்கிட்ட அழுதாலும் நமக்கு மேன்மை வராது, பதில் வராது. அரை மணி நேரம் முழங்காலில் நின்று நீ கண்ணீர் வடிப்பாயனால், ஆனா எனக்கு மனித தெரியும், இன்றோடு உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. கவனிங்க, இன்றைக்கு ஒரு செய்தி நடுவில் சொல்லிட்டு முடிக்கிறேன். புறம்பாய் தள்ளப்பட்ட தாவீத அபிஷேகம்தான் காத்து. வீட்டில் எல்லாரும் தள்ளிட்டாங்க. 1 Samuel 16:7-8 சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற மாதிரி நீ பார்த்துட்ட, நான் முகத்தை பார்க்கல இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி. 13 தன் சகோதரர்களுக்கு நடுவில், சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினால் அன்னால் முதல் கர்த்தர் தாவீதை மின்னில் வந்து தங்கி இருந்தார். 1 Samuel 16:13 படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். எந்த சகோதரனால் தள்ளப்பட்டான தாவீது? 8 வெத்தலகை மேல 7 கடந்து போனார்கள். சாமுவேல் கேட்டான், இவ்வளவுதான் இல்லை, 8 ஒருத்தன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மீகா 3:8 படிங்க, என்ன சொல்றான்? நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நானோ இஸ்ரவேல், யாரு? யாக்கோபு. அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். இயேசுவை ஏறம் ஜெயிக்க முடியாத காரணம் அபிஷேகம். மரணத்தை வச்சாங்க, பாதலத்தில் வச்சாங்க. 1 Peter 3:19 படிச்சா, உலகம்
பயந்து போகும். இயேசு என்ன செஞ்சார்? பாதாளத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, மரித்தார். அந்த அபிஷேகம் என்ன செஞ்சது? பாதாளத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் 1 பேதுரு 3:19 படி, அந்த ஆவியிலே அவர் போய் காவலுக்கு பிரசங்கித்தார். கவனிங்க, அந்த ஆவியிலே போறாரு, காவலில் ஆவிக்கு பாதாளத்தில் பிரசங்கம் பண்றாரு. ஏன் தேவன் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜா, அவர் அபிஷேகம் அப்படிப்பட்டது. மரணம் அவரை ஜெயிக்கவில்லை, பாதாளம் அவரை ஜெயிக்கவில்லை. காரணம் ஒரே ஒரு காரணம், அபிஷேகம். மேலே இயேசுவின் அபிஷேகம் எலும்புல வந்துச்சுன்னா பாதாளம் பார்த்து பயப்படும். தி ஹெர்த் ஃபியர் கம் பிஃபோர் யூ. ஏன்னா இந்த பூமி ஜலத்தில் நிற்கிது இப்போ இல்லையா? ஏன் நிற்கிது? நீ ரட்சிக்கப்படும்படி வெயிட் பண்ணுது. 2 பேதுரு 3:6-7 படிச்சா இந்த பூமி எப்படி நிக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 5வது வசனம், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு, ஜலத்தில் தான் நிக்குது பூமி, ஆனா ஏன் அக்கினிக்கு இரையாகப்பட்டு ஏன் அழிக்கப்படலைன்னா, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் மட்டும் காக்கப்பட்டு வருகிறது. தேவ பக்தியில வேஷம் இருக்குது. 2 தீமோத்தேயு 3:5, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. கவனிங்க, தேவ பக்திய வேஷம் தரிக்கிற கடைசி காலம் இது இல்ல. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக. சும்மா தேவ பக்தியில வேஷம் நடக்கிற காரியங்கள், அதனால தான் அபிஷேகம் இல்லாம ஊழியெல்லாம் நின்று போச்சு. எல்லாம் டான்ஸு, கூத்து, பணம் பணம். ஒரு சபை பணத்தை பேசக்கூடாது, அபிஷேகத்தை பேசணும். ஆமீன் சொல்லுங்க. குட்டி சர்ச்சைங்க இது. இந்த சர்ச்சை வச்சு எவ்வளோ ஊழி நடக்குதுல்ல. ஆமீன் சொல்லுங்க. வேற ஒருத்தனை இருந்தால் சர்ச்சை பூட்டிட்டு போயிடுவான், கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது. எல்லாத்தையும் செய்ய அபிஷேகம். பவுல் சொன்னார், எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஐ ஹாவ் வென் கம்ஸ் அனாயிண்டிங் ஐ கேன் டூ எவ்ரி திங் இன் தி எர்த் ஸ்ட்ராங்லி பால் சேஸ். அப்போ அபிஷேகம் எங்க வரணும்? எலும்புல வரணும். 13:19 யாத்திராகம், மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போன. சிவந்த சமுத்திரம் திறந்தவொடனே பாட்டு போடுறாங்க. யாத்திராகம் 15:11, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? எல்லாம் பாட்டும் கொடுக்குது, எல்லாம் கூத்து நடக்குது. மோசே மாத்திரம் யாருடைய எலும்ப கையில் எத்தனை வரான்? யோசேப்பினுடைய எலும்ப. பதம் பார்த்தங்காவது ஆதியாகம் 50வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் மோசுடைய சடலத்தை, மரணத்தை வாசனை திரவங்கள் போட்டு பாதுகாத்தாங்க. ஏன்னா எலும்பு எத்தனை போனாங்கன்னா இந்த எலும்புல அபிஷேகம் இருந்தது. யோசேப்புடைய எபிரேயர் 11:22 படிங்க டக்குன்னு. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி இந்த எப்படி வெளிப்பாடு? அபிஷேகம். ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாட்டை விட்டு என் ஜனம் புறப்படும், அடிமையா இருக்க மாட்டார்கள் என்று
அபிஷேகத்துல சொல்றான், யோசேப்பு தன் அன்னை காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். தன் எலும்புகளை குறித்து கட்டளை, எலும்ப கட்டளை எடுக்கிறான், எலும்ப எடுத்துருப்போ. இந்த அபிஷேகம் இருந்தா ஒரு அடிமதன நாட்டையே நாங்க காப்பாத்த முடியும், ராஜாக்கு ஈக்களா வர முடியும். ஆமென், ஆமென். இப்ப எலும்பு திருடனை பார்ப்போம். 2 Samuel 21:12 தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது, கவனிங்க, சவுலை வெட்டிட்டாங்க. சவுல் யாரு? அனாயிண்டட் பர்சன். வாசன் இல்ல, பஸ்து ராஜா. சவுலை வெட்டின பொழுது பெத்சாரின் வீதியிலே, பெத்சாயின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும், தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்தில் உள்ள, கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய், அங்கே போய் திருட்டளவாய், திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான, கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து, கவனிங்க, சவுல் எலும்பு கூட பாதுகாக்கப்பட்டது. இப்போ எலும்புல அபிஷேகம் வரத்துக்கு ஒரே ஒரு வசனம் தான் சொல்ல போறேன். 2 Samuel 13:21 படிங்க. அப்பொழுது அவர்கள், அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், யாரு? ஒரு மனுஷன் அந்த தண்டை கண்டு, இருங்க, தண்டனா இத்த வீரர்கள் போர்க்களம், எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலங்க. 2 Samuel 2:23 பசங்க சொல்லுது மட்டத்தலையாச்சு பரியாசம் பண்ணினார்கள். ஏன் எலிசாவை ஏன் பரியாசம் பண்ணனா? அவுட் லுக் இஸ் நாட் பர்சனாலிட்டி. பரியாசம் ஒரு வேற, உன்னை குறித்து பரியாசங்கள் இருக்கலாம், உன்னுடைய எலும்புல வல்லமை இருக்கு. 2 Samuel 4:9 படிச்சா, சூனமே வீட்டில் எலிசா வர்றாரு. அந்த பெண்மணி சொல்றா, நம்ம வீட்டுக்கு வந்த போகிற இந்த மனுஷனை பரிசுத்தமான் என்று காண்கிறேன். வாழ்க்கையில் அபிஷேகம் மாத்திரம் இல்லை, பரிசுத்தமும் கலந்துருக்கணும். நீங்கள் இன்னைக்கு இயேசுவின் மேல அபிஷேகத்தை பெற போறீங்க. எலிசா கோடாலியை மெதுக்க வச்சான். 2 Samuel 6:1 இன்னைக்கு, இன்றைக்கு நீ இந்த குழு கடலாம் வாங்குறல்ல, அதெல்லாம் வெளியேறங்கமா உடைஞ்சிரும், அழியன்னு சொல்ல மாட்டேன், உடைஞ்சிரும். ஏன்னா எரவலாய வாங்கின கோடாளி தண்ணியில் விழுந்துருச்சு. ஐயோ ஆண்டவனே, எரவலாய வாங்கின கோடாளி விழுந்துச்சு. இன்னைக்கு உன்னுடைய ரகசியம்லாம் அபிஷேகத்தில் வெளிப்படும், அந்தரங்கெல்லாம் அபிஷேகத்தில் இன்னைக்கு வெளிப்படும். ஏன்னா உன்னை விட்டு அதெல்லாம் போல ஒட்டிக்கிட்டே இருக்கு. அபிஷேகம், உண்மையான அபிஷேகமாக இருந்தா மரத்தில் இந்த சகேபே இறங்கிவா. பேர் தெரியும், பேர் தெரியும், பேர் தெரியும். அந்த அனாயிண்டிங் உங்களுக்கு வரப்போகுது. என்னடா கோடாலி கட்டை போட்டான், கட்டை போட்டு இரும்பு மெதுக்கமா சொல்லுங்கயா? அந்த மனுஷனுடைய அபிஷேகம் தான். அடக்கம் பண்ண போகையில் போர்க்களம் அந்த தண்டை கண்டு ஒரு செத்த பிணத்தை எடுத்துன்னு போறாங்களே, கவனிங்க, அந்த பிணத்தை தூக்கி போடுறாங்க, கல்லறை திறந்து இருக்கு. எனக்கு என்னன்னா, ரொம்ப உரம்பற்ற, ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேத்ரின் குல்மான் கல்லறை பெட்டியில் வச்சு அடங்க பண்ணியிருக்க கூடாது. எலிசா கல்லறை மாதிரி திறந்த இடத்துல குழியில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பின்பற்றின பெனியின் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பெரிய பாத்திரமாக இருக்கிறார். நான் பெனியினை பார்த்து அழுதேன், கென்னடாவில், அப்பா கனடாவில் கலங்கி நின்று டொராண்டோவில் ஒரு முழு முகத்தை பார்த்து தலையில் முற்ற ஆண்டவரை எங்கள் முகம் மாறதா? ஆண்டவர் சொன்னார், தியாகம் பண்ணு, ஜபம் பண்ணு,
அந்த அபிஷேகத்துக்காக. அழகில்லாத ஒரு மனிதன் தான், அவனுக்கு அழகெல்லாம் அற்புதத்தை செய்தது அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம்தான். அவன் அந்த மனிதனை பிடிங்க கல்லறையில் போட்ட பொழுது எங்க போட்டாங்க? எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். பிணம் போட்டாங்க, எலும்புல பட்டுது, பிணம் பண்ணோட இருக்கணும்ல. பட்ட பொழுது கவனிங்க, அப்போ அபிஷேகம் எதில் வரணும்? எலும்புல வரணும். பாவம் படுத்திருக்கு எலும்புல, இந்த எலும்புல தான் அக்னி வந்தா அதுதான் மோசே டுக் த போன். யோசுப்படி எலும்ப கையில் எடுத்துட்டான், அந்த எலும்புல பட்டு உயிரடைந்து கை தட்டுங்க. கவனிங்க, இந்த அற்புதம் இன்னைக்கு நடக்கும், எல்லாம் எழுந்திருப்போம்.